வணக்கம். இது அகிலம் ஊடகத்தின் இன்றைய உலக செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். 20 மாதங்களுக்கு பிறகு அமெரிக்காவில் வெளிநாட்டு பயணிகளுக்கு அனுமதி. எக்ஸ்பே எக்ஸ் விண்வெளி மூலம் பத்திரமாக திரும்பினர் நாசாவின் 4 வீரர்கள். இலங்கையில் கனமழை மற்றும் மின்னல் தாக்கி 9 பேர் பலி. கோவேக்சின் செகண்ட் டோஸ் செலுத்திக் கொண்ட இந்தியர்களுக்கு தனிமைப்படுத்தலிருந்து விலக்கு, பிரிட்டன் அரசு தகவல். பிரித்தானியாவில் விபத்தில் பலியான கனேடிய கோடீஸ்வரர் மொபைல் பயன்படுத்தினால் நிகழ்ந்த விபரீதம். விண்வெளியில் நடைப்பயணம் சாதனை படுத்த முதல் சீன பெண். பிரித்தானியாவில் விட்டால் எங்களுக்கு உதவி செய்ய யாருமில்லை, பணிந்தார் மெக்ரேன். அணுசக்தி ஒப்பந்தம், அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை. சீன பாலைவனத்தில் அமெரிக்க போர்க்கப்பல் மாதிரிகள், செயற்கைக்கோள் படங்கள். மலேசிய இளைஞனுக்கு அறிவிக்கப்பட்ட தூக்கு தண்டனை இடைநிறுத்தம். தொடர்வன விரிவான செய்திகள். பூமியிலிருந்து சுமார் 500 கிலோமீட்டர் தொலைவில் விண்ணில் சுற்றி வரும் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் 200 நாட்களாக ஆய்வினை மேற்கொண்டு வந்த நாசாவின் 4 வீரர்கள் பூமி திரும்பியிருக்கிறார்கள். ஸ்பேஸ் எக்ஸ் விமான நிலையத்தின் மூலம் விண்வெளி நிலையத்திலிருந்து கிளம்பிய வீரர்கள் சுமார் 8 மணி நேரம் பயணித்து புளோரிடா அருகே மெக்சிகோ வளைகுடா கடல் பகுதியில் வந்து இறங்கியிருக்கிறார்கள். இந்த குழுவில் அமெரிக்காவின் ஷான் மற்றும் மெகன், ஜப்பானின் அகிகோ மற்றும் பிரான்சின் தோமஸ் ஆகியோரும் இருந்திருக்கின்றார்கள். நால்வரும் வந்த கெப்சியூல் கழிவறை பழுதடைந்தனால் டயப்பர் பயன்படுத்த வேண்டிய நிலை ஏற்பட்டாலும் அதை சவால்களில் ஒன்றாக கருதிய வீரர்கள் தெரிவித்திருக்கின்றார்கள். ஏற்கனவே ஜூலை மாதத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறினால் விண்வெளி நிலையம் நிலை தருமாறி சுற்றியதாகவும் அவர்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். 20 மாதங்களுக்கு பிறகு தனது எல்லைகளை திறந்துள்ள அமெரிக்கா முழுமையாக தடுப்பூசி போட்டுக்கொண்ட வெளிநாட்டு பயணிகளை அனுமதித்துள்ளது. உலக அளவில் கொரோனா வைரஸ் பாதிப்பில் அமெரிக்கா தொடர்ந்து முதலிடத்திலே இருந்து வருகிறது. கொரோனா வைரஸின் முதல் அலையின் போது அந்த நாடு கடுமையாக பாதிப்பை எதிர்நோக்கியிருந்தது. இதன் காரணமாக வைரஸ் பரவல் தடுப்பு நடவடிக்கைக்காக கடந்த மாதம் மார்ச் மாதம் தரைவழி எல்லைகளை மூடிய அமெரிக்கா வெளிநாடுகளில் இருந்து சுற்றுலா மற்றும் இதர பயணிகள் வருவதற்கும் தடை விதித்திருந்தது. அமெரிக்காவின் அப்போதைய ஜனாதிபதி ட்ரம்ப் விதித்த தடைகளை அவருக்கு பின்னர் கடந்த ஜனவரிக்கு பதவிக்கு வந்த ஜோ பைடன் மேலும் நீடித்திருந்தார். இதனால் இங்கிலாந்து மற்றும் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகள் உட்பட 30க்கும் மேற்பட்ட நாடுகளைச் சேர்ந்தவர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தார்கள். இந்த பயணத்தடை குடும்பங்களை பிரித்து சுற்றுலாவையும் முடக்கியிருந்தது. இந்த நிலையில் கொரோனா தடுப்பூசி இயக்கத்தின் பலனாக அமெரிக்காவின் கொரோனா பாதிப்பு மற்றும் உயிரிழப்பு கணிசமாக சரிந்திருந்தது. இதனைத் தொடர்ந்து ஜனாதிபதி ஜோ பைடன் நிர்வாகம் கொரோனா கட்டுப்பாடுகளின் தளர்வுகளை அறிவிக்க தொடங்கியிருந்தது. இந்த வகையில் அமெரிக்காவில் உள்ள விமான நிறுவனங்கள் அனைத்துமே சர்வதேச பயணிகளுக்கு விதிக்கப்பட்டுள்ள பயணத்தடையை நீக்குமாறும் ஜோ பைடன் அவர்கள் நிராகரித்திருந்தார். குறிப்பாக ஐரோப்பிய மற்றும் 20 புற நாடுகளில் இருந்து அதிகமான பயணிகளை விமான நிலையங்களில் எதிர்பார்க்கப்பட்டிருந்தன. மேலும் இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா இடையிலான விமான போக்குவரத்து கடந்த மாதத்தை விட இந்த மாதம் 21% அதிகரிக்கும் எனவும் புள்ளி விவரங்கள் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இலங்கையில் கொட்டி தீர்த்த கனமழையினால் ஏற்பட்ட பெருவெள்ளப்பெருக்கு மற்றும் மின்னல் தாக்கி 9 பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. ஏறத்தாழ 25 மாவட்டங்களில் கொட்டிய கனமழையினால் குடியிருப்பு பகுதிகளை வெள்ள நீர் சூழ்ந்து 600க்கும் மேற்பட்ட வீடுகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. களனி ஆறு உள்ளிட்ட நீர்நிலைகளில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. கொழும்பு, வத்தலை உள்ளிட்ட பகுதிகளில் கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 4300க்கும் மேற்பட்ட வீடுகளில் மக்கள் இழந்து முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் காணாமல் போனவர்களை தேடும் பணி நடந்து வருவதாக அதிகாரிகள் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். 2 டோஸ் கோவேக்சின் தடுப்பூசி செலுத்திக் கொண்ட 2 இந்தியர்களுக்கு தனிமைப்படுத்தல் உட்பட்டவை இருந்து விலக்கி அளிக்கப்பட்டுள்ளதாக பிரிட்டன் அரசு தகவல் வெளியிட்டிருக்கின்றது. உலக சுகாதார அமைப்பால் அங்கீகரிக்கப்பட்ட கோவேக்சின் மற்றும் சீனாவின் சினோவாங் மற்றும் 2 தடுப்பூசிகள் பெற்றுக்கொண்டவர்கள் எவரும் 22ஆம் தேதி முதல் பிரிட்டனுக்கு வரலாம் என்று அவர்கள் தனிமைப்படுத்தல் உள்ளிட்ட பயண கட்டுப்பாடுகள் இருக்காது என்றும் பிரிட்டன் வெளியுறவு அமைச்சர் லின் ட்ராஸ் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். கனேடிய எண்ணெய் நிறுவன உரிமையாளரான கோடீஸ்வரர் ஒருவர் விபத்தில் கொல்லப்பட்டுள்ள நிலையில் அவர் மீது மோதிய டிரக்கின் சாரதி வாகனம் ஓட்டிய போது மொபைல் பயன்படுத்தியதே விபத்து காரணம் என்று தெரிய வந்திருந்தது. கல்கேரியை சேர்ந்த கோடீஸ்வரரான ரோன் கிரே அவர்கள் 2019ஆம் ஆண்டு நவம்பர் 3ஆம் தேதி லண்டனில் இருந்து பிரைன் நோக்கி செல்லும் பழங்கால கார் அணிவகுப்பு ஒன்றிலே பங்கேற்றிருந்தார். அப்போது அவர் தவறுதலாக நெடுஞ்சாலை ஒன்றில் வந்துவிட்டார். நெடுஞ்சாலையில் அவர் பயணிக்கும் போது வேகமாக டிரக் ஒன்று வந்து அவரின் காதின் முன்னால்
அவரால் மோதி இருக்கின்றது. இந்த மோதலின் போது அவர் உயிரிழந்திருக்கின்றார். இந்த உயிரிழப்பின் போது விசாரணைகளை மேற்கொண்ட அதிகாரிகள் அவர் ட்ரக் ஓடியவர்கள் தொலைபேசி அழைப்பினை மேற்கொண்டதனால் தான் இவ்வாறு நடந்தது என்று தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் சீன பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்துள்ளார் வாம் ஜாப்பிங். சீன விண்வெளியில் தனக்கென்ற புதிதாக ஒரு விண்வெளி நிலையத்தை கட்டமைத்து வருகின்றது. 2022 இந்த விண்வெளி நிலையத்தின் முழுமையாக கட்டமைத்து பயன்பாட்டுக்கு கொண்டு வரவும் என்று சீன நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. இதன்படி தியான்ஹே என்று பெயரிடப்பட்ட விண்வெளி நிலையத்தை அமைக்கும் இறுதிக்கட்ட பணிகளை மேற்கொள்வதற்காக ஜான் ஜுவாங், ஜோ குவாங் மற்றும் ஆகிய இரு விண்வெளி வீரர்களுக்கு வாங் ஜாப்பிங் என்ற வீராங்கனையும் சீனா கடந்த மாதம் விண்ணுக்கு அனுப்பியிருந்தது. இந்த நிலையில் தியான்கே விண்வெளி நிலையத்தை செயற்பாட்டுக்கு கொண்டு வரும் பணியில் ஒரு பகுதியாக விண்வெளி வீரர் ஜான் ஜுவாங் இணைந்து வீராங்கனை வாங் டாப்பிங் விண்வெளியில் நடைப்பயணம் மேற்கொண்டு வருகின்றார்கள். விண்வெளியில் நடத்தப்படுவதற்கான பிரத்யேக ஆடைகளை அணிந்து கொண்டு விண்வெளி நிலையத்திலிருந்து வெளியே வந்து இருவரும் சுமார் 6.5 மணி நேரங்கள் விண்வெளியில் நடைப்பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார்கள். இதன் மூலம் விண்வெளி நடைப்பயணம் மேற்கொண்ட முதல் சீன பெண் என்ற வரலாற்று சாதனையை படைத்திருக்கின்றார் வாங் ஜாப்பிங். பிரித்தானியாவுக்கும் பிரான்சுக்கும் இடையில் மீன்பிடி உரிமம் தொடர்பில் தொடர்ந்து உரசர்கள் இருந்து வந்த நிலையில் இருவரும் மாறி மாறி பழிக்கு பழி வாங்கி மிரட்டி கொண்டிருந்தார்கள். ஆனால் இந்த சொற்போர் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டது போல் தோன்றுகிறது. ஜனாதிபதி இமானுவேல் மெக்ரோன் இந்த சொற்போரை நிறுத்தி விரும்புவதாகவும் பிரான்ஸ் தரப்பு அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றார்கள். பிரித்தானியாவில் ஆதரவு தங்களுக்கு தேவை என்பதை பிரான்ஸ் தாமதமாக புரிந்து கொண்டிருக்கின்றது. விடயம் என்னவென்று ஆப்கானிஸ்தானில் இருந்து அமெரிக்கா வெளியேறியதும் பிரித்தானியா பிரான்ஸ் உட்பட எந்த நாட்டிலும் தலிபான்களை தனியாக எதிர்க்க முடியவில்லை. அதனால் அமெரிக்காவில் இதர ஏனைய மற்ற நிலைகளில் கூட நாங்கள் அவர்களை எதிர்க்க தயாரில்லை என்று பிரான்ஸ் புரிந்து கொண்டுள்ளதாக அவர் மேலும் தகவல் வெளியிட்டிருக்கின்றார். அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விரும்பினால் பொருளாதார தடைகளை நீக்க வேண்டும் என்று அமெரிக்காவுக்கு ஈரான் எச்சரிக்கை விடுத்துள்ளது. ஈரானுடனான அணுசக்தி ஒப்பந்தத்திலிருந்து கடந்த 2018 அமெரிக்கா வெளியேறியிருந்தது. அப்போது முதல் இரு நாடுகளுக்கு இடையிலான கடும் மோதல் நீடித்திருந்த நிலையில் அணுசக்தி ஒப்பந்தத்தை புதுப்பிக்க விரும்பும் அமெரிக்கா இது தொடர்பாக ஈரானிடம் பேச்சுவார்த்தை நடக்க முனைப்பும் காட்டியிருந்தது. இதனிடையே பல மாத இடுபறிக்கு பின்னர் ஈரானுக்கும் அணுசக்தி ஒப்பந்தத்தில் கைச்சாத்திடப்பட்ட அமெரிக்கா அல்லாத மற்ற நாடுகள் ஆஸ்திரியா தலைநகரான வியன்னாவில் வரும் 29 மீண்டும் நேரடி பேச்சுவார்த்தை தொடங்கியிருந்தது. இது குறித்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளரான சஜித் கப்கே அவர்கள் கூறுகையில், அமெரிக்கா அணுசக்தி ஒப்பந்தத்தில் உறுப்பினராக இல்லை என்பதையும் ஒப்பந்தத்தின் மற்ற உறுப்பினர்களிடமிருந்து இந்த ஒப்பந்தத்தின் கீழ் எதையும் கேட்க முடியாது என்பதையும் தான் கூறுவதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அமெரிக்க போர் கப்பல்களில் மாதிரிகளை சீனாவின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஜின்ஜியாங் பிராந்தியத்தில் இருக்கும் பாலைவனத்தில் உருவாக்கி வைக்கப்பட்டுள்ளது போல செயற்கைக்கோள் மூலம் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் காட்டுகின்றன. சீனாவில் தக்மால் பாலைவனத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் ஆயுதங்கள் மற்றும் பிற உட்கட்டமைப்புகள் எதுவுமே இல்லாத அமெரிக்க போர்க்கப்பல்கள் மாதிரிகள் உள்ளடங்கி இருக்கின்றன என்று அந்த நாட்டு நிறுவனத்தின் செய்தி நிறுவனம் தகவல் வெளியிட்டிருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் பிலிப்பைன்ஸ், மலேசியா, தைவான், வியட்நாம் உள்ளிட்ட நாடுகளில் சீனாவின் தென் சீன கடற்பகுதியில் சொந்தம் கொண்டாடுவதைப் போல 10 ஆண்டுகளாக எதிர்த்து வருகின்றன. ஆனால் கடந்த சில ஆண்டுகளாக சீனா அங்கு தனது ஆதிக்கத்தை வலுப்படுத்தி வருவதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. சிங்கப்பூரில் மலேசிய தமிழர் நாகேந்திரன் தர்மலிங்கத்துக்கு நவம்பர் 10 நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்ட தூக்கு தண்டனை தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. போதைப்பொருள் வழக்கில் நாகேந்திரனுக்கு நவம்பர் 10 என்று தூக்கு தண்டனை நிறைவேற்றப்பட இருந்தது. இந்த நிலையில் பல்வேறு தரப்பினருக்கும் அவரை கருணை காட்டுமாறு சிங்கப்பூர் அரசுக்கு வேண்டுகோள் விடுத்திருந்தார்கள். மலேசிய பிரதமர் இஸ்மாயில் சப்ரி ஜாகூப் அவர்கள் தனிப்பட்ட முறையில் சிங்கப்பூர் பிரதமர் லியானுக்கு லூங்குக்கு கடிதம் அனுப்பியிருக்கிறார். அதிலும் நாகேந்திரனுக்கு கருணை காட்டுமாறு சிங்கப்பூர் அதிபரிடம் மீண்டும் ஒரு கருணை மனு அனுமதிக்கப்பட்டிருந்தது. இதை குறித்து பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர் கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த நிலையில் மரண தண்டனை நிறைவேற்றுவதற்கு இடைக்கால தண்டனை விதித்து சிங்கப்பூர் உயர் நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளதாக நாகேந்திரனின் வழக்கறிஞர் ரவி அவர்கள் தனது முகப்புத்தகத்தில் பதிவிட்டிருந்தார். நாகேந்திரனுக்கு உயர் நீதிமன்றில் விதிக்கப்பட்டுள்ள மரண தண்டனையை எதிர்த்து உயர் நீதிமன்றம் தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் மனு மீதான விசாரணை நிலுவையில் இருப்பதை அடுத்து அவருக்கான தண்டனை நிறைவேற்றம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்திருக்கின்றார். அடுத்த 2 தினங்களிலே தண்டனை நிறைவேற்றப்பட்ட நிலையில் நீதிமன்றத்தில் இந்த உத்தரவு தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது தனக்கு நிம்மதி அளிப்பதாகவும் நாகேந்திரனின் குடும்பத்தினர் தகவல் வெளியிட்டிருக்கின்றார்கள். இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி.